திவ்ய கலைகள் அப்படின்னு சொல்லப்படுற ஆயகலைகள் 64. அந்த 64ல சங்கீத விஷயமா மூணு வாத்தியங்களை சொல்றது. மூணு வாத்தியங்கள் என்னெல்லாம் அப்படின்னா வீணா, வேணு, முதங்கம். இது வேதத்திலையும் இந்த உபகரணங்களை பற்றி சொல்கிறா, புராணங்கள்லையும் சொல்கிறா, அப்புறமா வந்த சங்க தமிழ் காலங்கள்லையும் சரி பல நூல்கள்லையும் இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி சொல்கிறது இருக்கு. சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்கிறது பிரசித்தம். கிருஷ்ணன் புல்லாங்குழல் புராணத்துக்கு வரும்போது மிருதங்கத்துக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இதிகாசத்துக்கு வருவோம். இதிகாசத்தில் ராமர் வனவாசத்துக்கு போனதுக்கப்புறம் பரதன் அயோத்தியாவுக்குள்ளே பிரவேசிக்கிறத மிருதங்கத்வை கேட்காத அயோத்தியாவுக்குள்ளே பரதன் பிரவேசிக்கிறார் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்கிறார். இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறார் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. நந்திகேஸ்வரன் மிருதங்கம் வாசிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சித்தமான ஒரு விஷயம். பரமேஸ்வரனுடைய வாத்தியம் அப்படின்னு சொல்கிறது. மகாவிஷ்ணு சூரிய சந்திரால இடந்தலை வலந்தலையாக வச்சு மகாவிஷ்ணு வாசித்தார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் புராணம். நந்திகேஸ்வரன் வாசிக்கிறாங்கிறதும் புராணமே, அதை தள்ளிவிட முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி பிரத்யக்ஷ நந்திகேஸ்வரனாக இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதன் ஸ்ரீ டி கே மூர்த்தி சார் பிரத்யக்ஷ நந்தி. அவர் எங்களுக்கு எல்லாமே ஈஸ்வரன், அவர் பகவான் தான். அவர் மகா பெரிய பெரிய மகான்கள்னாலேயும் மகா வித்வான்கள்னாலேயும் நந்தி நந்தின்னே சொல்லப்பட்டவர் மூர்த்தி சார். அவரிடத்துல மிருதங்கம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பரம பாக்கியம் பரம புண்ணியம், என்னுடைய முன்னோர்கள் பண்ணின புண்ணியமோ என்னுடைய ஜென்மாந்திர புண்ணியமோ தெரியாது. அவரிடத்துல அவரோட சிஷ்யனா எனக்கு படிக்க முடிஞ்சது. சாருடைய பேர் நான் வந்து கேட்டது 2008ல். நான் அப்போ தான் மிருதங்கம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 2007ல் தான் மிருதங்கம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு 12-13 வயசு. அப்போது 2008ல் எனக்கு ஊர் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் நான் ஸ்கூல் விட்டு வர வழியில் நவராத்திரி மண்டபம் வழியாக தான் வரணும் ஆற்றுக்கு. அங்கே எழுதி வச்சுருந்தான் பெரிய போர்டில், மிருதங்கம் டி கே மூர்த்தி அப்படின்னு எழுதி வச்சுருந்தான் நவராத்திரி மண்டபத்தில். அன்றைக்கி பார்த்தேன் அந்த பேரை. அதுக்கப்புறம் அது மனசுக்குள்ளே இருந்திருக்கு. திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ ட்ரிவாண்ட்ரம் ரவீந்திரன் கிட்ட அவர்கிட்ட நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட வந்து கேட்டேன் இப்படி டி கே மூர்த்தி அப்படின்னு எழுதியிருக்காளே அவர் யார் என்னான்னு கேட்டேன். ஏன்னா அப்போ இன்டர்நெட் கிடையாது, பெருசாக சௌகரியங்கள்லாம் கிடையாது. அதனாலேயே ரேடியோவில் ஏதாவது கச்சேரி வந்தால் கேட்குறது, இல்லாட்டா டிவி ஏதாவது வந்தால் கேட்குறது, அது கூட நேரமாக போயிருக்குமோ இருக்காதோ. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இது யார் அப்படின்னு. அவர் சொன்ன நிறைய சொன்னார் மூர்த்தி சாரை பற்றி. சார்னு தான் சொல்கிறது, மூர்த்தி சார்னு கூட சொல்கிறதுக்கு வரா, சார்னாலே அவர் தான் மூர்த்தி சார் தான். அப்படி அவரை பற்றி அநேக விஷயங்களை சொன்னார். என்ன எல்லாருமே சார்னு கூப்பிட முடியாது. சார்னு கூப்பிடணும்னா அது அவருக்கு தான் அந்த பேரே பொருந்தும். நிறைய சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார் மூர்த்தி சாரை பற்றி. அப்போ எனக்கு ஒரு ஆசை, அவருடைய வாசிப்பு கேட்கணுங்கிற ஆசை. ஆனால் அன்றைக்கி கச்சேரிக்கு எதிர்பார்க்கிய வசாலாக போக முடியலை. அப்புறம் வாசிட்டு இருந்தேன், இங்கே பழகி படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஆசை சார்ட்ட போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்படின்னா 2011 டைம்லலாம் இன்டர்நெட் வந்துடுத்து ஆற்றுல. அதிலே சாரை பற்றி வாசிப்பு கேட்கறது, சாரை பற்றி உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இருந்தது. சாருடைய வாசிப்பு கேட்க அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்படியே எனக்கு சாத்தா போய் படிக்கணும், சாத்தா போய் படிக்கணும்னு ஒரு ஆசை ஒன்றும் தெரியாது. எங்கள் குடும்பம் வந்து பெரிய சங்கீத குடும்பம் கிடையாது. சாத்தா போய் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதை ஆற்றுல சொல்லவும் செய்தேன், எப்படியும் பார்க்கட்டும் அப்படின்னு இருந்தது. 2014 வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு நான் அட்டன் பண்ண போயிருந்த உடனே அங்கே ஒரு பாடகர் வந்திருந்தார் மெட்ராஸ்லேருந்து.
மெட்ராஸ் சொன்னோடனே எனக்கு முதல்ல அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் பேர் கணேஷ் பேர், நாகர்கோவில்காரர் தான், அவர் மெட்ராஸில் இருக்கா. அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு டி கே மூர்த்தி சார்கிட்ட போய் படிக்கணுமே கேட்டு சொன்னேன். அவர்கிட்ட ஒன்று நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் அவர் சார்த்த ஆற்றுல கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணி எனக்கு ஆற்றுல தெரிஞ்சுட்டா சார் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துடும். ஒரு பிப்ரவரி மாதம் 2015 பதினெட்டாம் தேதி நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆற்றுலேருந்து போனோம். அங்கே போன உடனே என்ன எங்களுக்கு வந்து இங்கேருந்து மெட்ராஸ் போய் அங்கே போய் மிருதங்கம் படிக்கிறதுங்கிறதெல்லாம் சொப்பனம் தான். இதுக்குள்ளேயே இருந்துட்டோம் இல்லையா, அதனாலேயே அதெல்லாம் சொப்பனமாக தான் இருந்திருக்கு. நடக்குமா நடக்காதான் கூட ரொம்ப ஒரு கவலை இருந்தது. அவர் அவர்கிட்டேருந்து சார் வரலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பரவ சந்தோஷம் என்ன, மெட்ராஸ்லேருந்து வந்த ஒருத்தர்கிட்ட நான் இப்படி சார்கிட்ட போய் படிக்கணுங்கிற விஷயத்த சொல்லிட்டேனேங்கிறதுல ஒரு சந்தோஷம். அப்படியே அந்த சந்தோஷமே அந்த சொப்னமே சஃலமாக எடுத்து சாட்சாத்காரம் ஆகிடுது. எப்படின்னா நாங்கள் இங்கேருந்து போனோம் மெட்ராஸுக்கு, போய் சார் ஆற்றுல சாப்பிட்டுட்டு இருந்தார். 10:30 11 மணி டைமுக்கு போனோம். மேலே போய் உட்காருங்கோ அப்படின்னார். சார் ஒரு ரூம் மேலே அங்கே போய் உட்காருங்கோ அப்படின்னார். எனக்கு ஒரு ஆசை இருந்தது என்னன்னா, 20 வயசுக்குள்ள நான் வந்து 35 தாளத்துக்கு மோரா கோர்வா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. எல்லா 35 தாளத்துக்கும் மோரா கோர்வா பண்ணணும் அப்படி ஒரு ஆசை இருந்தது. பண்ணினேன், 20 வயசுக்குள்ள பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சார்ட்ட போறேன். மேலே உட்காருங்கோ அப்படின்னா சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தார். வந்து என்ன இந்த விஷயம்லாம் கேட்டார். எங்கிட்ட வாசிக்க சொன்னார். பாட்டுக்கு வாசிப்பியா கேட்டா. ஏதோ கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் பாடுற ஆச்சே கூட வந்திருக்கவர், அவர்கிட்ட பாட சொன்னார். அவர் வரவல்ல பரமனா பாடினார். அதுக்கு என்ன வாசிக்க சொன்னார், வாசிச்சேன். அதுக்கப்புறம் தனி வாசி அப்படின்னார், அதுவும் வாசிச்சேன். அதுல நான் சார் வாசிக்கிறத நெட்டு வழியாக கேட்டு எல்லாம் உள்ள விஷயங்களை கொஞ்சம் படித்து வச்சுருந்தேன். அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோங்கிறது எனக்கு தெரியாது. நான் முதல் முதல்ல இப்படி ஒரு மகா வித்வானை பார்க்க போகிறேன். முதல் முதல்ல அவரை பார்க்குறத பார்த்தேன், அன்னைக்கு தான் பார்க்குறது. அதுக்கு முன்னாடி கச்சேரிகளில் கூட நான் பார்த்ததில்லை. என்ன மெட்ராஸ் வரைக்கும் போய் கச்சேரி கேட்குறதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. உடனே அவருடைய பிரசித்தம் ஒரு கோர்வாவே சொல்லி தந்தார். போய் போன உடனே வந்து சாதாரணமா பரீட்சை பண்ணி அவனை எப்படியா பரீட்சை பண்ணி அவனை அவருக்குமோ வயசாயாச்சு அப்படிதான் எங்கள் ஊர்லன்னு சொல்லிட்டு இருந்தா. அவருக்கு வயசாயாச்சு, நீ இப்போ போகாதே, அவருக்கு சிரமம், அவருக்கு சிரமத்தை கொடுக்காதே, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இங்கே ஊர்லேயே ஆர்த்தியாவது படித்தா போருமே, இதுக்கு அங்கே வரைக்கும் போகிறாய், ஊர்லேயே படித்தா போருமேன்னா அந்த வாசிப்பை கேட்டதுக்கப்புறம் நான் வேறு எந்த வாசிப்பையும் பெருசாக கேட்டதில்லை அப்படின்னு சொல்லணும். தஞ்சாவூர் வாசிப்பை கேட்டதுக்கப்புறம் தஞ்சாவூர் பாணியினுடைய டார்ச் பேரர் சொல்கிறா இல்லையா, டார்ச் பேரர் இல்லை, தஞ்சாவூர் பாணியினுடைய பிரகாசமே சூரியனே அவர் தான் மூச்சு சார்ந்த. அப்படி இருக்கிறத அந்த வாசிப்பை கேட்டதுக்கப்புறம் பாக்கி உள்ள வாசிப்பை கேட்கறதுக்கு ஏதோ தாற்பயம் இல்லை. என்னுடைய குழம்பாயிக்கல இங்கேயே நிறைய பேர் வாசிப்பா கேரளா இல்லையே, ஆனால் இது மாதிரி உள்ள ஸ்டைல் அல்ல தஞ்சாவூர் ஸ்டைல். சுத்தமான ஸ்டைல் அது, சத்தியமான ஸ்டைல் அது, ஒரு விதமான அழுக்கு கலராத ஸ்டைல். அந்த அழுக்கு கலராத ஸ்டைல் ஆரம்பிக்கிறதுனாலேயே அது என்னோ ஈடுபாடு வந்துடுத்து பிடிச்சுடுத்து. வைத்தாண்ணா மேலே எனக்கு ரொம்ப, தஞ்சாவூர் வைத்தியநாதையர் மேலே ரொம்ப எனக்கு பக்தி இருந்தது. அவரை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்ப்பேன், நான் பண்ணுவேன். அவருக்கு மூச்சு சாரமாக உள்ள மூச்சு சார் வந்து அவருடைய சிஷ்யன் அப்படின்னு தெரிஞ்சிருந்த உடனே எனக்கு முக்காவாசியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சாட்டையே தான் போய் படிக்கணும். அப்புறம் தஞ்சாவூர் வைத்தியநாதையரை பற்றி
வந்து எல்லாருக்கும் பிரசித்தமா தெரியும். ஆனா தஞ்சாவூர் வைத்தியநாதருக்கு என் குருநாதர் சாரதம் போடுறோம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது வந்து அந்த குருபக்தி வந்து ஒண்ணுமே ஈடு இல்லை, அந்த குருபக்திக்கு ஈடா ஒன்றும் இல்லை. அப்படி வைத்தாண்ணாவை பத்தி அன்னைக்கு யாரும் பேசி சொன்னேன், இப்படி அவரோட இதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படி பேசி அவரை பத்தியெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் பரம திருப்தி ஆச்சு. நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் எங்கேருந்து படித்தா நான் தானே இப்படிலாம் கேட்டு படித்தேன் அவ்வளோ சொன்னார். ஏகாதல பியனார் எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். உடனே அடுத்த நாளைக்கு ரெண்டாவது நாள் போகிறது, ரெண்டாவது நாளைக்கு போன உடனே எல்லாருமே ஆரம்பித்த உடனேயே ஏதோ சொல்லோ பிடிச்சொல்லோ இல்லைன்னா ஆரம்ப பாடங்களோ சொல்லி கொடுப்பா. ஆனால் ஒரு குருவனுடைய ஒரு மகிமை, ஒரு குருவனுடைய ஒரு ஒரு வள்ளல் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். என்னென்னா போன அன்னைக்கு ரெண்டாவது நாளைக்கு கோர்வா சொல்லித்தரார். அந்த கோர்வா ரெண்டாவது நாளைக்கே கோர்வா சொல்லியிருந்தார். அப்புறம் அப்புறம் நிறைய அதாவது அவர் அவர்கிட்டேருந்து வர விஷயங்கள் நிறைய இருக்கு, என்ன கிரகிச்சுக்கிறதுக்கு முடியுமோன்னு எனக்கே ஒரு பயம். அப்படி பாடி பாடி வழங்கி சொல்லித்தந்தார் முதல் ரெண்டு நாள்லயே. இந்த மோரா விஷயம் சொன்னேன் இல்லையா, 20 வயசுக்குள்ள மோரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் பண்ணேன்னு சொன்னேன். மூணாவது நாள் போறத மோரா எல்லாம் வாசிப்பியா அப்படி கேட்டார். படித்த மோரா எல்லாம் வாசிப்பியா கேட்டார். எதெல்லாம் மோரா படிச்சிருக்கா கேட்டால் ரெண்டு மூணு மோரா படிச்சிருக்கே அதை வாசித்தேன். அப்போது இந்த 35 தாளத்துக்கு உண்டான மோரா விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்லலை. ஏன்னா சிங்கத்தின் இடத்துல போய் நான் இப்படி போய் சொல்லலா, சிங்கமாக இருக்கார் அவர்கிட்ட போய் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதை விட திருத்தம் அப்படி சொல்லலை. ஆனால் அவர் அவராகவே சொல்கிறார் 35 தாளத்துக்கு மோரா வாசிக்கலாம், 108க்கு வாசிக்கலாம் அப்படிலாம் சொல்லி நான் 2.5 வருஷம் பண்ணின விஷயத்தை அவர் 2 நிமிஷத்தில் சொல்லி தந்தார். அப்போ அதுக்கு அவர் எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருக்கணும், அதுக்கு அவர் பிரயத்தனப்பட்டு அதுக்கு காப்பிரைட்டு வாங்கிக்காமல் எல்லாருக்கும் வாரி வழங்குறார், இப்பவும் வழங்கின்னு இருக்கார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணினப்பா குறைச்சி, அதுவும் இந்த சமத்துக்கு சமம் 35 தாளத்துக்கோ 108 தாளத்துக்கோ இல்லை 72 தாளத்துக்கோ சமத்துக்கு சமம் மோரா வாசிக்கிறதுங்கிறது நான் கேள்விப்பட்டது இல்லை. மூர்த்தாட்டு தான் அதை பார்த்தேன். அவர் அதுவும் சொல்லியும் தந்திருக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே. நான் ரொம்ப ஜூனியர் எல்லாருலையுமே, எல்லாருலையுமே நான் தான் ரொம்ப ஜூனியர். 2015 போனது 5 வருஷம் 5.5 வருஷம் ஆறுது அவ்வளோதான். அதில் இந்த 35 தாளங்களோ இல்லை 108 தாளங்களோ இல்லை 72 மேலகர்த்தா தாளங்களோ இல்லை இந்த திருப்புகள் சந்த தாளங்களோ இது எல்லாத்தையும் அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கார். அதில் எங்களையும் அதை பண்ணும்படியாக அவர் வச்சிருக்கார். அந்த சமயத்தில் பண்ணுறதுக்கு கூட அவர் வச்சிருக்கார், சொல்லியும் வந்திருக்கார். அதில் இந்த 35 தாளங்களில் சங்கீர்ண துருவம் ங்கிறது கொஞ்சம் பெருசா பெரிய தாளம், அதுக்கு மகிமான்னு பேர். அதை இப்போ சொல்கிறேன். அவர் சொல்லி தந்தது கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தி தங்கிடத்துக்கு தறி கிடத்துக்கு கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தலாங்குதும் தலாங்குதும் கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தி தங்கிடத்துக்கு தறி கிடத்துக்கு கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தலாங்குதும் தலாங்குதும் கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தி தங்கிடத்துக்கு தறி கிடத்துக்கு கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் தலாங்குதும் கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் தக்கிடத்துக்கு தறி கிடத்தும் த தும் கிடத்துக்கு தறி கிடத்தும் தக்கிடத்துக்கு
தரிக்கிறதும் தக்கெடுத்துக்கு தரிக்கிறதும் தலாங்கட்டும் கிடத்துக்கு தரிக்கிறதும் தத்தும் தக்கெடுத்துக்கு தரிக்கிறதும் தத்தும் தக்கெடுத்துக்கு தரிக்கிறதும் தத்தும் கிடத்துக்கு தரிக்கிறதும் தக்கெடுத்துக்கு தரிக்கிறதும் தத்தக்கெடுத்துக்கு தரிக்கிறதும் தலாங்கட்டும் தத்தும் தலாங்கட்டும் தத்தும் தலாங்கட்டும் தத்தா மோரம். அப்புறம் கிட்ட சொன்னா இங்கேயே தங்கி படிப்பியா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சனே ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிறேன், சொந்தக்கார மெட்ராஸ் இருக்கு. சரி, அப்புறம் அப்புறமா ரெண்டு நாளில் நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்தா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ பெரிய மலையில் ஏறி நின்று இந்த மவுண்ட் எவரெஸ்டில் ஏறிக்கிற ஒரு பிரதீதி. ஊருக்கு வந்து ஆற்றுக்கு வரத்த அடைய முடியாததை அடைஞ்சதா ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து திருப்பியும் போனேன், திருப்பியும் அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்துன்றது. எப்பப்பப்போ போகிறேனோ ஒரு விதமான ஒரு மடி இல்லாமல் அவர் சொல்லித்தருவார். யாருக்கும் சொல்லிக் கொடுக்க, யாருக்கும் சொல்லிக் கொடுக்க. அவர் நன்னா அவன் நன்னா வாசிக்கிறானா வாசிக்கலையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர் அவன் நன்னா வாசிக்க வைக்க அவனை நன்னா வாசிக்க வைக்க வேண்டியது தன்னுடைய கடமைன்னு அவரே சொல்லியிருக்கார். அவருடைய கடமைன்னு சாரே சொல்லி எல்லாருக்குமே அதாவது மூணு விதமான விஷயம், கற்பூர புத்தி, கனல் புத்தி, அப்புறம் வாழைமட்ட புத்தி. இந்த வாழைமட்டையே புத்திசாலியாகிறவன் முத்தர். அவனுக்கும் சொல்லி கொடுத்து அவனையும் வாசிக்க வச்சு அவனுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறவர் அவர். எங்களுக்கு எல்லாருக்குமே சிஷ்யாளுக்கு சரி இல்லை மற்ற மிருதங்கம் வாசிக்கக்கூடிய எல்லா வித்வான்களுக்கும் அவர் ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல வழிகாட்டி. மற்ற மிருதக வித்வான்கள் கூட இவர் வாசிக்கிறத வாசிக்கிறான், ஆசைப்படுறார், வாசிக்க அதுக்கு வாசிக்கணும்னு ஆசைப்படுறா இருக்கான். அதில் இவர் சந்தோஷம்தான் படுற ஒழிய அது தப்பாக சொல்லிடவும் மாட்டார். அவருக்கு பெருமை தான் அதில். எல்லாரையும் அவரை வாசிக்கிறதுங்கிறது அவர்கள் பெருமை சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை போய் அது எதுக்காக வாசிக்கிறான்னு கூட இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அப்படி ஒரு பெரிய மனசுக்கு உடமையானவர். 100% ஒரு குரு, 100% ஒரு ஆர்டிஸ்ட். பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்லி கொடுக்குற வாளுக்கு நல்லா வாசிக்க தெரியாது, வாசித்த வாளுக்கு நல்லா சொல்லி கொடுக்க தெரியாது, அப்படியெல்லாம் வதந்திகள் இருக்கு. அதெல்லாம் பொய்னு நிரூபித்தவர் மூர்த்தி சார். அவர் வாசிப்பை பற்றி நமக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் சொல்லவும் கூடாது. அந்த வாசிப்பை போய் அளக்கிறதுக்கு நானே ஆன சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் சொல்லலாம். எப் நேரம் காலம் இல்லாமல் சொல்லித்தரான், நேரங்காலமே இல்லாமல் சொல்லி தந்துட்டுருக்கார். ஒரு சமயம் பாலக்காட்டில் அவருக்கு இந்த மிருதங்க தத்துவம் சிடி பண்ணிட்டு இருக்கிற சமயம் அதனுடைய ரிலீஸ் பாலக்காட்டில் அவருக்கு ரூம் இருந்து கொடுத்துருந்தா நானும் அந்த ரூமில் தான் படுத்துட்டேன். அப்போது நான் சொன்னேன், நான் கீழப்படுத்துக்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, குளிர் இருக்குது, மேலே வேறு படுத்துக்கோ, இல்லாட்டி நான் போத்திக்கிற அந்த போர்வையை கீழே விரித்து படுத்துக்கோன்னு அவர் பக்கத்திலே படுத்துக்க வச்சார் அன்னைக்கு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி 2:30 இருக்கும் எழுந்திருந்தார். எனக்கும் டக்குன முழுப்பு வந்துடுத்து. அன்னைக்கு ராத்திரி 2:30-3 சமயத்தில் கெண்ட திசுரம் சொல்லி சந்தார், அதை ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் அவா காலத்தில் கேட்டிருக்கு. அவா காலத்தில் வைத்தியநாதையர் வந்து சாருக்கும் மணி இருக்குமா 2:00-3:00 சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனால் நமக்கு பிரத்யக்ஷ அனுபவத்தில் இந்த வாட்ச் வச்சு படிப்பிக்கிற காலம் இல்லாமல், பணத்தை எதிர்பார்த்து படிப்பிக்கிற காலம் இல்லாமல், எப்பவும் எந்த சமயத்திலையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரான ஒரு குரு அப்படின்னா மூசாக தான். திருவனந்தபுரத்தில் ஒரு வாட்டி வந்திருந்தார் நான் அவர்கிட்ட போனதுக்கப்புறமா. அம்மா அப்பா அவர் வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தார். வந்த உடனே எங்களுக்கெல்லாம் உள்ள ஆசீர்வாதம் வந்து அவருடைய ஆசீர்வாதம் தான். எங்களுக்கெல்லாம் வேறு டைட்டிலோ இதுலேயுமே ஆசை இல்லை, ஆசை இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய ஆசீர்வாதம் ஒன்றே பூரும். குருவோர் அனுகிரகேணேவ புமான் பூர்ணா பிரசாந்த ஏது, அதனால் அந்த ஆசீர்வாதம் பூரும். எங்களுக்கு எல்லா சிஷ்யாலையும் உள்ளத்தால் ஹிருதயத்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா, அம்மா அப்பாட்ட சொல்கிறார், கவலையப்படாதேங்கோ, உங்கள் பையன் உலகம் பூரா உங்கள் பையனுடைய பேர் வரும், கவலையப்படாதேங்கோ அப்படின்னு. போன வருஷம் நம்ம ஆத்துக்கும் வந்தார், வந்து அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் பண்ணி அதுவும் அதிலே அவ பையன் மாட்டு பொண்ணு எல்லாரையும் சொல்லாமல் இருக்க முடியாது, ஒரே குடும்பம் மாதிரி தான்.
அப்படின்னு தான் சாரே சொன்னான். அதுக்கு வந்த உடனே அன்னைக்கு பிறந்த நாளாக இருந்தது நமக்கு. உடனே சாருக்கு அப்புறமா வச்சு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம். உடனே சார் சொன்னார், நம்ம ஒரு ஆ மாதிரி தானே இருக்கோம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த மனசுக்கு சொல்கிறேன், அதை அதுலேயே அப்படிதான் என்னை ஒரு அங்கமாக தான் அவள் பார்க்குறா. அது சார் மட்டும் இல்லை, சார்லேருந்து பையன் மகன் பேரன் பேத்திகள் அதாவது மாப்பிள்ளை அப்புறம் அந்த பிறந்த மூணு வயசு குழந்தை உள்பட நமக்கு வந்து நம்மளை ஒரு குடும்பமாக பார்க்குறதா இருந்தால் நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி பெரும பாக்கியமாக கருதுறேன். அவர் சொல்லி தந்த பல விஷயங்களில் ஒரு பெரிய நோட் ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் முன்னாடி போய் உட்காந்தாச்சுன்னா அவர் சொல்ல விஷயத்தை உடனே வாசிக்கொள்ளக்கூட புத்தி அதையே கொடுத்துட்ற, கஷ்டப்பட வேண்டி இருக்காது. அவர் அவர் முன்னாடி போய் உட்காந்தா அந்த சாநித்தியத்திலேயே வெளியில் வந்துட்டோம்னா அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் வைக்க வேண்டி இருக்கும். ஆனால் அவர் முன்னாடி உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தோம்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்புறம் சார்ட்ட படிக்கிறச்ச சாதத்தில் ஒரு கோருவா திசிரத்தில், அது என்னன்னு எனக்கு புரியலை. சாருடைய வித்வத்துக்கு சாருடைய சீனியாரிட்டிக்கு எனக்கு அதை புரிய வைக்கணுங்கிற, இப்படி கஷ்டப்பட்டு புரிய வைக்கணுங்கிற அவசியம் சாருக்கு வரலை. ஆனால் அது அவர் சிரமப்பட்டு எனக்கு சொல்லித்தந்தார், எனக்கு அதை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு சொல்லித்தந்தார். அது என்னன்னா திசிரத்தில் வரக்கூடிய கோருவா, அது சமத்தில் தொடங்கி சமத்துல அந்த அரை இடத்துல தொடங்கி அது சமத்துக்கு வந்து நிற்கும் அந்த கோருவா. வாசிக்கிறதும் சரி, அப்புறமா அவருடைய வாசிப்பெல்லாம் பழைய ரெக்கார்டிங் எல்லாம் கேட்கறத அது வந்து அமிர்தமாக இருக்கு, அனஸ்வரமாக இருக்கு. அது ஒரு மனுஷன் மாத்திரத்தினால வாசிக்க முடியாது, நந்திகேஸ்வரனுடைய அவதாரமே அதனால தான் அப்படி வாசிக்க முடியும். அப்பேற்பட்ட குருநாதருக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வைத்தியநாதையருடைய கரகமலத்திலேருந்து உருவானவர் வைத்தியநாத ஸ்ரீ வைத்தியநாத கரகமலே ஜாதம் லயவாத்திய நிபுணம் மதங்க குலபதிம் வந்தே கிருஷ்ணமூர்த்தி மம குரும் அப்படின்னு ஸ்ரீ குருநாதனுடைய சாஷ்டாங்க குருநாதனுடைய சந்தகமலத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன்.